நேயர்களுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து வெட்டன் வைல்ட் அப்படின்னு சொல்ற பிராண்டோட பிளஷ் பேலட் பற்றி உள்ள ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முதல் முறையா நீங்க பாக்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும், அதை ஒருக்கா பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் தெரியும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ நீங்க தவறாம பார்க்க முடியும். என்னமோ நம்ம இந்த ப்ராடக்ட் பத்தி உள்ள டீட்டெயில் பாக்கலாம். இது வந்து இப்படிதான் வந்து பேக்கேஜிங் இருக்கும். உங்களுக்கு வந்து கரெக்டா தெரியுதா அப்படின்னு தெரியல, பாருங்க. இந்த மாதிரி பேக்கேஜிங்ல இந்த ப்ராடக்ட் வருது. முன்னாடி ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இதுதான் வந்து ப்ராடக்ட். இது வந்து பீச் கலர்ல இருக்குது இந்த ப்ராடக்ட். இதோட நேம் வந்து ஆப்ரிகாட் இன் த மிடில். நம்பர் வந்து E3272. நான் ஸ்கிரீன்ல இந்த நம்பர் நான் கொடுக்கறேன், இந்த நேமும் கொடுக்கறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா purple.com ரெண்டு விதமான கலர்ஸ் இருக்கு. அதாவது இந்த பீச் கலரும் இருக்கு, ஒரு பிங்க் கலர், லைட்டான ஒரு பிங்க் கலரும் இருக்கு. அப்புறமா நான் நைக்கால செக் பண்ற நேரம் 3 கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. இந்த பிங்க், பீச் கலர், அப்புறமா ஒரு டார்க் கலரா இன்னும் ஒரு கலர் வந்து இருக்கு. ஓகேவா, நான் வந்து purple.com ல இருந்து இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன். இப்ப பாத்தீங்கன்னா பிளஷ் வந்து பவுண்டேஷன் போடுறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, இல்ல நார்மலா சும்மா டெய்லி வந்து வெளியே போறவங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இது வந்து பிளஷ் ஹைலைட்டர் எல்லாம் நார்மலா நீங்க டெய்லி ரொட்டீன்லயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, டெய்லி வந்து நீங்க வீட்டிலே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வெளியே போகிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களோட ஃபேஸ் வந்து பாக்குறதுக்கு எப்பவுமே ஒரு க்ளோவா, ஒரு ஷைனிங்கா, அழகா வந்து தெரியறதுக்கு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பிளஷ் எல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அதாவது பவுண்டேஷன் போட்டாதான் யூஸ் பண்ணணும்னு இல்ல, நார்மலா நீங்க காலேஜ் கோயிங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஆபீஸ் போறவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சட்டிலான பிளஷ் எல்லாம் யூஸ் பண்ற நேரம் உங்க ஃபேஸுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பொலிவும் கிடைக்கும், பாக்குறதுக்கு அழகா இருக்கும். ஓகேவா, ஒரு அட்ராக்டிவா இருக்கும் பாக்குறதுக்கு. நார்மலா நம்ம ஃபேஸ் கொஞ்சம் டல்லாகி அப்படியெல்லாம் இருக்கிற நேரம் இந்த மாதிரி பிளஷ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பொலிவோட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நான் வாங்கியிருக்கிறது ஆப்ரிகாட் இன் த மிடில் அப்படின்னு சொல்ற அந்த ஷேடு. இது வந்து ஒரு பீச் கலரான ஒரு பிளஷ். அதாவது இந்த பிளஷ பொறுத்த வரைக்கும் ரொம்ப சட்டிலா இருக்கு. நம்ம வந்து அதிகமா போட்டது மாதிரி எதுவுமே இருக்காது. இது என்ன ஆகுதுன்னா, இந்த கலர் என்னன்னா ரொம்ப லைட்டான கலரா இருக்கிறதுனால நம்ம அப்ளை பண்ணின உடனே அது ஸ்கின்னோட வந்து மேட்ச் ஆகிருது. இதுல வந்து கொஞ்சம் ஷிம்மர் கொடுத்துருக்குறாங்க, லைட்டா ரொம்ப சட்டிலா தான் இருக்கு. அந்த ஷிம்மர்னால ஒரு க்ளோ வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா, வேறையும் வந்து இதுல பிரஷ் இருக்கு, அதுல அந்த பிங்க் கலர் அதுல எல்லாம் வந்து ஷிம்மர் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் இந்த பேலட் வாங்கி இருக்கிறேன், இதுல வந்து லைட்டா வந்து ஷிம்மர் பாருங்க. இது வந்து இப்படி நம்ம தேய்க்கிறோம் பாத்தீங்களா, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, ரொம்ப அதாவது நிறைய அப்படி வரும் பாருங்க, கையில வந்திருக்கு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல. ஓகேவா, இது வந்து நான் வைக்கிற நேரம் நிறைய எடுத்து தேய்ச்சினால இப்படி இருக்கு. என்ன பாருங்க, பிளெண்ட் பண்ணி விடுறேன் பாத்தீங்களா, அப்படியே காணாம போயிடும். ஆனா அந்த ஷைனிங் பாருங்க, பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா கேமரா எந்த அளவு போக்கஸ் பண்ணுது அப்படின்னு எனக்கு தெரியல. பாத்தீங்களா, ஒரு க்ளோ மாதிரி நல்ல ஒரு ஷைனிங், சூப்பரா இருக்கும். அதாவது நேச்சுரலான அழகான ஒரு லுக்க வந்து கொடுக்குது. பாக்குறவங்களுக்கு நம்ம ஏதோ வந்து அப்ளை பண்ணிருக்கிறோமா இல்லையா அப்படின்னு டவுட் தான் வரும். ஆனா அந்த ஷைனிங் வந்து அப்படி இருக்கும், பாக்குறது ஃபேஸ் வந்து ஒரு அட்ராக்டிவா நல்லா இருக்கும். ஓகேவா, நீங்க பவுண்டேஷன் போடாம இருக்கிறவங்களாலும் சரி, டெய்லி நீங்க வெளியே போறீங்க, நீங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல வந்து ஆபீஸ் ஒர்க்குக்கு போறவங்களா இருக்கலாம், ஜஸ்ட் வந்து லைட்டா இப்படி ஒரு எப்படி சொல்ற, நமக்கு இந்த லேடிஸுக்கு எப்பவுமே சொல்லுவாங்க, இடத்த வந்து ஆப்பிள் சீக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இடம் இப்படி கொஞ்சம் இப்படி வைக்கிற நேரம் இந்த இடம் கொஞ்சம் முன்னாடி வருது பாத்தீங்களா, இந்த இடத்த வந்து ஆப்பிள் சீக் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆப்பிள் கண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இடம் தான். இந்த இடத்துல மட்டும் அப்படி வந்து நம்ம போட்டு கொஞ்சம் இங்கேயும் இழுத்து விட்டுக்கலாம், இல்ல இதுல மட்டும்னாலும் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஸ்மைல் பண்ற நேரமும் சரி, இல்ல நார்மலா அப்படி சும்மா இருக்கிற நேரம், அந்த இடத்துல ஒரு க்ளோவோட நல்லா சூப்பரா இருக்கும். இந்த பேலட்டு பொறுத்த வரைக்கும் பாருங்க, நீங்க ஹைலைட்டரா கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுல கொஞ்சம் ஷிம்மர் இருக்கு பாத்தீங்களா. அதனால நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஹைலைட்டரா யூஸ் பண்ணீங்கன்னா கூட அது வந்து நல்ல ஒரு க்ளோவையும் ஃபினிஷையும் கொடுக்குது. இதுல வந்து ஒரு குட்டியா ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்குறாங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி தட்டையா வருது. ப்ரஷ் வந்து பார்த்த உடனே நான் என்ன தெரியுமா வந்து ஃபீல் பண்ணேன், இந்த ப்ரஷ் வச்சு பிளஷே வந்து அப்ளை பண்ண முடியாது, இது எதுக்கு இப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன், இது வேஸ்ட் தான் அப்படின்னு. ஏன்னா வந்து பிளஷுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பஃபா உள்ள ப்ரஷ் தானே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த ப்ரஷ் வந்து இப்படி தொட்டு பாக்குற நேரம் ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க, என்ன பாருங்க பாத்தீங்களா, ரொம்ப சாஃப்டா இருக்கு. அப்புறம் இதை வச்சு ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணா சூப்பரா பிளெண்ட் ஆகுது பாருங்க. நார்மலா நம்ம இது மாதிரி ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுவோம்ல பிளஷுக்கு, அதுக்கு சேமான ஃபினிஷிங் இதுல கிடைக்குது. நான் இன்னைக்கு வந்து இதை வச்சு நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் பிளஷ். பிளஷ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இப்படி ஸ்மைல் பண்ணணும் சரியா, இது வச்சுட்டு. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு, அப்படியே நேச்சுரலா இருக்கும், ஒரு க்ளோவா இருக்கும் பாரு. ப்ரஷ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, நிஜமாவே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த ப்ரஷ் வச்சு பிளஷ் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு. நீங்க வந்து இந்த மாதிரி ரோல் பண்ற நேரம் கூட அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு, குத்துறது மாதிரி எதுவுமே இல்லை, சூப்பரா இருக்கு. வெறும் பிளஷுக்கு மட்டும் யூஸ் பண்றதா இருந்தனா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுக்கு இதை வச்சு லைட்டா ஹைலைட்டர் மாதிரி குடுக்கணும்னாலும் குடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து மேட் பினிஷ் குடுக்கற பிளஷ் கிடையாது, ஓகே. அதுவும் இல்லாம இது ரொம்ப சட்டிலான கலரா இருக்கு, இந்த பீச் கலர் வந்து ரொம்ப சட்டிலா இருக்கு, அதனால வந்து ரொம்ப அடிச்சுட்டு எதுவுமே தெரியாது. இப்ப நம்ம வந்து நோஸ்ல வந்து ஹைலைட் பண்ணணும்னாலும் இந்த பிரஷ் வந்து சூப்பரா இருக்கு, கம்ஃபர்டபுளா பாருங்க. இந்த மாதிரி ஈஸியா பண்ணிடலாம் பாருங்க, சிம்பிளா முடிஞ்சிருச்சு. பாத்தீங்களா, நார்மலா நம்ம வந்து ஹைலைட்டர் கொடுத்தது மாதிரி இருக்கு, பிளஷ் கொடுத்த இடத்துல பிளஷ் கொடுத்தது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்குது. ஹைலைட் பண்ற இடத்துல இந்த மாதிரி கொடுத்த நேரம் ஹைலைட் பண்ணது மாதிரி ஒரு ஷைனிங்கோட அழகா இருக்கு. பாருங்க, நான் வந்து ஹைலைட்டும் பண்ணிட்டேன், பிளஷும் பண்ணிட்டேன். ஆனா வந்து நார்மலா வேற உள்ள பிளஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேட் பினிஷா இருக்கும், அந்த மாதிரி மேட் பினிஷா உள்ளதை வச்சு நீங்க ஹைலைட்டர் கொடுக்க கூடாது. இந்த மாதிரி ஷிம்மரோட சேர்ந்த பிளஷா இருக்கிறத வச்சு நீங்க வந்து பிளஷும் அப்ளை பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஹைலைட்டர் நோஸ்ல இந்த இடம் எல்லாம் வந்து நீங்க ஹைலைட்டும் கொடுத்துக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து மல்டி யூஸுக்காக யூஸ் பண்ணலாம், நீங்க விருப்பப்பட்டா இது வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க, 2-in-1 மாதிரி சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. நீங்களும் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா, இல்ல பிங்க்ல வந்து உங்களுக்கு விருப்பம்னா பிங்க் வாங்கிக்கலாம். நான் இந்த பீச் கலர்னு சொல்றது டெய்லி வியருக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பிங்க்னாலும் நல்லா இருக்கும், ஆனா இந்த பீச் கலரை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே அப்ளை பண்ணாதது மாதிரி இருக்கும், ஆனா ஒரு ஷைனிங் மட்டும் தெரியும், நல்ல அழகா ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். அதான் வந்து இந்த பீச் கலர் நான் வந்து செலக்ட் பண்ணேன். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ நீங்க விருப்பப்பட்ட அந்த கலரை நீங்க வாங்கிக்கலாம். நான் இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வாங்கிக்கலாம். நான் இன்னைக்கு பண்ண இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ.